பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வந்துட்டு நம்ம யாராவது ஒரு ஆளை வந்து நேர்காணல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இவர்களை சார்ந்தவர்கள் நம்முடைய தலைவர்களை. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம சந்திக்க போறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைபி டாக்டர் ஜேவியர் ஜெயக்குமார் அவர்களை சந்திக்க போறோம். வாங்க அவரை சந்திச்சிடலாம். வணக்கம் வைபி. வணக்கம். எப்படி வைபி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். வைபி டாக்டர் ஜேவியர் ஜெயக்குமார் அப்படின்ற பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாங்கோர்வால் மக்களிடையே வந்துட்டு ரொம்ப பரிச்சயமான, எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பெயர். நீங்கள் வந்துட்டு ஒரு பல் மருத்துவர், மக்களிடம் எளிமையாக பழகக்கூடியவர், இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மக்களுக்காக இறங்கி வேலை செய்கிற ஒருத்தர் அப்படின்ற நல்ல பேருக்கு சொந்தக்காரர். இருந்த போதும் வந்துட்டு ஊடகங்களுக்கு உங்களுடைய பின்னணி கொஞ்சம் புதுசு தான். உங்களுடைய பின்னணியை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. எல்லோருக்கும் வணக்கம், நன்றி முத கூப்பிட்டதுக்கு. என்னோட பின்னணியாக்க, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தோட்டத்தில். பிறந்தது வந்து முத முதலாக எங்கள் அப்பா வந்து தோட்டத்தில் வேலை செய்யும் போது தஞ்சூர் முத்தான் எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போல கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைபி இப்போ மகிழ்ச்சி, இப்போ தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம், இப்போ தான் ஸ்கூலுக்கு போனதெல்லாம், இப்போ தான் சென்ட் மைக்கேல்ஸ் இப்போல. ஸோ நம்ம, நான் வந்து தோட்டத்தில் அந்த காலத்தில் தோட்டத்தில் பிறந்து வளர்ந்ததுனால தோட்டத்து விஷயங்கள் பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஓகே ஓகே. நான் வந்து சிறு வயசில் வந்து ஒரு 1வது வகுப்பு போகிறதுக்கு முந்தி லங்காவியில் இருந்தோம். அப்போ அந்த காலத்தில் உங்களுக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க வைபி, இப்போ வரைக்கும் நான் லங்காவி போனதில்லை வைபி. ஸோ அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற லங்காவி வந்து இப்போ மாதிரி இல்லை. அந்த காலத்தில் வந்து போட் ஏறி லங்காவிக்கு போனோம்னாக்க 3 ஹவர் எடுக்கும் போட்டில் போட்டு, அது ஃபிஷிங் போட்டில் போனோம். அதுவும் அதை ஃபிஷிங் போட்டில் போய் அங்கே இறங்கி சம்பானில் இறங்கி சம்பானிலேருந்து போய் நேராக மண், களிமண்ணில் கால் வச்சு இறங்கி நடந்து போய் அதுக்கப்புறம்தான் மணலில் போய் அதுக்கப்புறம் தான் காடி ஏறி, ஒரு சின்ன காடி இருக்கும் குவாட்டவுன்னுவாங்க. அப்போ இங்கே அந்த அந்த தோட்டம் வந்து அங்கே வந்து சுங்கராய எஸ்டே அந்த காலத்தில் இருந்துச்சு. ஒரு பெரிய இப்போ வந்து நம்ம ஒரு விமானம் இல்லைன்னா ஃபேரியில் கூட போயிடலாம். இப்போ வந்து ஃபேரி, பிளேனு, பிளேங்லேருந்து வந்து ஹைஸ்பீட் போட்டெல்லாம் எடுத்து போகலாம். லங்காவி வந்து மாறியாச்சு. எனக்கு ஒரு 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 என்ன ஒரு லங்காவி பற்றி என்னன்னாக்க, நான் வந்து ஒரு 6 வயசு 5 வயசு அப்போ லங்காவியில் எங்கள் அப்பா வந்து தோட்டத்தில் வேலை செஞ்சார். அப்போ மெடிக்கல் ஆஃபீஸர் லங்காவியில் யார் தெரியுமா? துன் மாத்திர மாமா. சரி சரி. அந்த காலத்தில் எங்கள் அப்பா வந்து அவர் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பார். அப்போ அப்போ வந்து அவர் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் இருந்தார் லங்காவியில். அப்போ அந்த அந்த காலத்தில், இது வந்து 57-58 பற்றி பேசுகிறேன். ஓகே. ஏன்னா 1960 தான் நான் முத முதலாக 1வது வகுப்பு போனேன். முத முதலாக ஸ்டாண்டர்ட் 1க்கு 1வது வகுப்புக்கு போகும்போது தமிழ் பள்ளிக்கு தான் போனேன். அது தோட்டத்தில் இருக்க தமிழ் பள்ளிக்கு கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னோட பெற்றோருக்கு வந்து சரி சரி நீ முடியாது, நீ போய் உங்கள் பாட்டி வீட்டில் இருக்கி போல. அப்போ தான் தோங்கினது இப்போல படிப்பு. 1வதுலேருந்து ஃபார்ம் 5 மட்டும் சென்ட் மைக்கேல்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் படித்து வந்தோடனே, அதுக்கப்புறம் பாஸ் பண்ணோடனே, ஃபார்ம் 5 பாஸ் பண்ணோடனே எங்கள் அப்பா சொன்னார், சரி என்ன செய்ய போகிறேன்னு கேட்டார் என்ன. நான் சொன்னேன், என்ன செய்கிறதா ஒன்றும் தெரியல. சரி அப்போ சொன்னேன், சரி டென்டிஸ்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டேன். உடனே அது வந்து டாக்டர்னு கூட சொல்ல, டென்டிஸ்ட் தான் அப்போயே டென்டிஸ்ட் தான் சொன்னேன். அவர்கிட்ட டென்டிஸ்ட் ஆகிறேன்னு அவர் சொன்னார். சரி ஊருக்கு போ படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். ஸோ 1970 வந்து 71 வந்து ஊருக்கு போனேன். அப்போ வந்து மெட்ராஸ், இப்போ வந்து சென்னை. ஆமாம் ஆமாம். லோயலா காலேஜில் படித்தேன். லோயலா காலேஜ் பெரிய ஒரு திறமையான காலேஜ் ஊர்லேயே. ஸோ லோயலா காலேஜில் வந்து அப்போ வந்து பியூசி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மணிப்பால் காலேஜ் ஆஃப் டென்டல் சர்ஜரியில் போய் சேர்ந்து டென்டிஸ்ட்ரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கவர்மெண்டில் மொதல் 3 வருஷம் வேலை செஞ்சேன். கவர்மெண்டில் வந்து பினாங்கில் வேலை செஞ்சேன் 3 வருஷமாக. அதுக்கப்புறம் என்னை வந்து கிளந்தான் கோலக்கராய்க்கு அனுப்பிட்டாங்க. அப்போ தான் சரியான வெள்ளம், 1984. வெள்ளம்னாக்கா அந்த மாதிரி வெள்ளம் நான் பார்த்ததே இல்லை. அது சரியான வெள்ளம். அப்போ வீடெல்லாம் மழுங்கி போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து 1985 வந்து கவர்மெண்ட்லேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு ப்ரைவேட் ப்ராக்டிஸ்க்கு வரதுக்காக அப்போ தான் முத முதலாக கிளாங்க்கு வந்து கிளாங்கில் தூங்கினேன். ப்ரைவேட் ப்ராக்டிஸ் அதுலேருந்து கிளாங்கில் தான் இருக்கிறோம் இப்போ எல்லாமே குடும்பத்தோடு.
நிமிடங்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லும் பொழுது நம்மளே அப்படியே வந்துட்டு பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படிதான் நினைக்கிறேன். எங்கேயோ போயிட்டு சில பேருக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு கனவா இருக்கும், லங்காவி போகணும், லோயலா காலேஜ்ல படிக்கணும், இதெல்லாமே நீங்க வந்து எப்பயோ வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. கண்டிப்பா நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்துல அரசியல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது வந்துட்டு அதுல நிறைய சவால்கள் இருக்கும், நிறைய கஷ்டப்பட்டு அங்க இது பண்ணி யார் யாரோ என்னென்னமோ பேசுவாங்க, நிறைய பேருக்கு நம்ம பதில் சொல்லணும். இப்படி எல்லாம் வாழ்க்கையை கடந்து வந்து இப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா இது ஒரு தொடர் போராட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தொடர் போராட்டம் எங்க ஆரம்பமானது? இந்த தொடர் போராட்டம் வந்து ஆரம்பம் ஆகுறது வந்து டாக்டர் ஸ்ரீ அன்வா இப்ராஹிம் வந்து அம்னோல கட்சியிலேருந்து வெளியாகணுன்னு 1998 தோங்கினது. அப்போ நான் ரிஃபார்மாசி மூவ்மெண்ட் அப்போ தோங்கினது. ஸோ அங்கே அது தோங்கும் போது தான் முத முதலாக நான் வந்து போய் சேர்ந்தது அவர் கூட. உடனே போய் சேரவில்லை, நான் போய் அவரோட பேச்சுவார்த்தைகள்லாம் கேட்டுட்டு அவரோட சரமாக்கெல்லாம் போய் அவர் சொல்லும் போது பேசும் போது சில மாற்றங்கள் எனக்கு தெரியுது. இந்த இப்படி தான் நாடு மாறணும், இதான் ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு நம்மளுக்குன்ட்டு. ஏன்னா அவர் முத முதல்ல பேசும்போது இது இந்த இந்த புது கட்சி நம்ம வந்து நியமிக்கிற போகிறது வந்து மலையகார கட்சி இல்லை, ஆனால் எல்லா மதமும் சேர்ந்த கட்சின்னு சொன்னார். அப்போ தான் முத முதல்ல சொன்னார் மலேசியாவில் இந்த மாதிரி கட்சி இல்லையே, மலைக்காரங்கள் இந்தியர்கள் சீனர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு கட்சி அமைச்சு அந்த கட்சி வந்து திரும்பி நாட்டுக்காக போராடுறதுனாக்க இதுதான் முத முதல்ல ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. என்னோட காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து காலேஜ் யூனியனில் இருந்தேன், அப்போ ஸ்டூடெண்ட் யூனியனில் வெரி ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் யூனியனில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது குடும்பத்துக்கு கொடுங்கலாம் பேசிட்டு நான் சொன்னேன் சரி நம்மளும் போய் சேர்ந்து நாட்டுக்கு நம்ம வந்து கொஞ்சம் உதவி பண்ணுவோம், நாட்டுக்கு நச்சா செய்கிறதுக்கு நம்ம முடிவு பண்ணுவோம். ஏன்னா அந்த அந்த காலத்தில் வந்து எல்லாமே வந்து மாறணும் மாற்றல் வரணும் என்று சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க, ஆனால் நிறைய பேர் வந்து இதில் இறங்கலை கலந்துக்கல, அந்த 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 பொறுப்பு எடுக்கலன்னு நினைக்கிறேன் அப்போ. ஸோ நான் வந்து ஓகே நம்ம போய் செய்வோம்னு சொல்லி நம்ம அதில் அதில் போய் கால் வச்சிட்டோம். அது வந்தோன்னே ஓகே அதுலேருந்து தூங்கினது தான் என்னோட பொலிட்டிக்கல் ஜேர்னி. சரி வாய்ப்பே, கண்டிப்பாக இப்போ வந்துட்டு களத்தில் இறங்கிட்டீங்க, என்னெல்லாம் இதுக்கு முன்னுக்கு நடந்துச்சு, களத்தில் இறங்கினோன்னே நீங்கள் எப்படி தீப்பற்ற ஆரம்பிச்சிங்க அப்படின்னு தான் நம்ம விடைவேளைக்கு பிறகு நம்ம பேச போகிறோம் இல்லையா? ஆமாம், நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம வாய்பி டாக்டர் ஜேவியர் ஜெயக்குமார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக காத்துட்ருக்காரு. அதுக்கு முன்பதாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. அனைத்து முஸ்லிம் அன்பர்களுக்கும் என்னுடைய நோன்பு திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குமரேஷ் மற்றும் ஹெர்வின் ரெண்டு பேருமே தமிழ் பண்ணியோட வளர்ச்சிக்கு நீங்க விளையாண்டு இருக்கீங்க, நீங்க தயாரா? உங்களுக்கு எது தெரியுமோ அதுல தான் கால் வைக்கிறோம். பிக்சர்ல நீங்க யாருன்னு காட்டுங்க ஹெர்வின், பாக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குல்ல? வெரி குட், ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ஹெர்வின். ஜெயிக்கணும்ப்பா, படம் பிள்ளைங்களுக்கு போய் சேரும். ஓகே என்னப்பா சனிக்கிழமைகளில் இரவு 9:30 மணிக்கு ஆஸ்ட்ரோ விண்மீன் HD மற்றும் ஆன் டிமானில். Watch the 2018 FIFA World Cup Russia on Astro. He's gonna go for goal! The only broadcaster with all 64 matches live in HD. Wow! Absolute beauty! With 37 exclusive live matches. Don't miss any of the action. All the stars, all the glory, all here. The 2018 FIFA World Cup Russia, only on Astro Supersport. To the rescue! Yay, yay, come join FIFA. Rock, paper, scissors, here we go on an ocean adventure. Through the deep, deep blue, blue sea. We are pirates, yo ho ho. We sail on to sea. இப்பொழுது 33 புத்தம் புதிய பாடல்களுடன் இதை வாங்குவதற்கு அலைவரிசை 481 மற்றும் ஆன் டிமாண்ட்க்கு செல்லுங்கள் அல்லது சவுண்ட் புக்குடன் ஒரு சிறப்பு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆரோஹி ஓர் தீப் மிலே தோ இஸ் தரஹ பர் உஸ் ராத் கே பாத் உஸ்கி ஜிந்தகி ஹி பதல் கயி. சுனா தா பியார் மே ரப் ஹோதா ஹை किया तो जाना प्यार में ये सब होता है, प्यार ने वो किया है मेरे साथ कि दुनिया का भरोसा उठ जाएगा प्यार से आज के बाद. इश्क में मर जावा
Did you miss me? Tyra returns on the new season of America's Next Top Model, Wednesdays at 9 p.m. on Fox Life. கோரா படத்தோட டீம் எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க தான் முக்கியமான பேக் போன் சொல்லலாம். இல்ல அது அனிமலா நகரே மாட்டேன். லக்கி பாருங்க தெரிஞ்சிடும். என்னால தடைய கொடுத்துட்டு இருக்கீங்க, தூங்கிடும். பரமசிங்கம் கழுத்திருந்து பாம்பு கேட்டது. எல்லாம் நடக்கலாம். நான் ரொம்ப பயப்படுறேன். நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு ஆஸ்ட்ரோ விண்மீன் பார்க்க மறந்துடாதீங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் சரியா தவறா இருக்குமா, நம்ம இப்போ எடுக்கிற இந்த முடிவு வந்துட்டு சரியா போய் முடியுமா இல்லை தவறா போய் முடியுமா அப்படின்ட்டுன்னு இந்த பயம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இதை ஆரம்ப கால கட்டத்திலேயே வந்துட்டு யோசித்து நம்முடைய நாட்டுக்கு என்னெல்லாம் செய்யணும், இதை செஞ்சால் தான் சரியா இருக்கும் அப்படின்னு தெளிவான ஒரு முடிவை எடுத்ததுனால தான் இப்போ இருக்கிற தலைவர்கள் நமக்கு தலைவர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் கோலலங்கன் எம்பி வைபி டாக்டர் சேவியர் ஜெயக்குமார். அவருடன் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். வைபி, ஆரம்ப கட்டத்தில் வந்துட்டு எப்படி அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் மக்கள் நீதி கட்சியோடு தான் வந்துட்டு உங்களோட பயணம் தொடருது. இப்போ இந்த கட்சியோட உதவி தலைவராகவும் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த கட்சியின் மீதான நாட்டம் வந்துட்டு இவ்வளவு அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு பெரிய காரணம் வந்து இந்த கட்சி நாங்கள் தோங்கும் போதே மக்களோட ஆதரவு வந்து அப்பையை பார்த்தீங்கன்னாக்கா 1998 பார்த்தீங்கன்னாக்க அப்பயே பெரிய சப்போர்ட் இருந்துச்சு எங்களுக்கு. அந்த சப்போர்ட் யார் கூட வந்தாங்கன்னாக்கா இந்தியர்கள் தான் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க எங்களை. சரி, இன்றைக்கு வந்து இந்த கட்சியில் வந்து 25% வந்து இந்தியர்கள் தான் மெம்பர்ஸாக இருக்காங்க. சீனியர்கள் வந்து 10% தான். நாங்கள் நம்மளோட இந்திய சமுதாயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25% இருக்காங்க இந்த கட்சியில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு மாற்றங்களை கொண்டாடுறதுக்காக நாங்கள் முடிவு எடுத்ததில் வந்து மக்களுக்கு வந்து சில முக்கியமான விஷயங்கள் போய் சேரணும்னு சொல்லி மாற்றங்களை கொண்டாடணும்னு சொல்லி நாங்கள் போராடி எத்தனை வருஷமாக, இப்போ வந்து 20 வருஷமாக போராடிட்டுருக்கோம். இன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது விடுவிலை கிடைச்சி விட்டது. இது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நான் எனக்கே நம்பிக்கை இல்லை வந்து நாங்கள் வந்து இப்போ அரசாங்கம் வந்து பக்கத்தான அரசாங்கம் வந்து எங்கள் கையில் இருக்குது, புட்ராஜாயா வந்து எங்கள் கையில் இருக்குதுன்னு சென்டம்ஸ் எனக்கு கிள்ளணும். உண்மை, இது உண்மைடா, உண்மை இருக்கிற இடமே உண்மை தான் சொல்லி நம்மளே வந்து ஒரு சிந்தனைகள் இருக்கிறது. ஸோ அதனால் இப்போ கிடைச்ச வாய்ப்பு அதை வந்து எப்படி பாவிக்கும். 20 வருஷமாக போராடிட்டு இருக்கோம். எங்கள் தலைவர் வந்து 10 வருஷமாக ஜெயிலில் இருந்தார், தத்துஸ்ரீ அன்வாய் இப்ராஹிம் அவர்கள். அவரோட சிந்தனைகள், அவர்களோட மாற்றங்கள் எப்படி கொண்டாடணும், நாட்டுக்கு வந்து மாறி நம்ம இந்த நாடு வந்து என்ன நிலையில் வரணும் என்று சொல்லி எல்லாமே அவரோட சிந்தனைகள் தான் இந்த கட்சி வந்து இன்னும் வர வர பெருசாக வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து அவர் வந்து நம்ம கூட வந்துட்டார் திரும்பியும். ஸோ இப்போ வந்து நம்ம முடிவு என்ன, சரி இவ்வளோ காலமாக நாங்கள் போராடிட்டு வரோம், இவ்வளோ காலமாக இந்த நாடு எப்படி முன்னேறி வரணும், எப்படி மாற்றங்கள் வரணும் என்று சொல்லி நாங்கள் முடிவு எடுத்ததில் வந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இப்போ அதான் ஒரு பெரிய முடிவு. சரி வைபி, கண்டிப்பாக வந்து நீங்கள் 20 வருடங்கள் கனவு, இந்த கனவு எப்படா நடக்கும், இப்போ நடந்து முடித்த பிறகு வந்துட்டு கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு வந்துட்டு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த கனவு நிறைவேறி அந்த நாள் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி மே 10 இந்த நாள் வந்து மலேசியாவில் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நாள். அதற்கான முடிவு வந்த பிறகு எல்லாரும் புதிய மலேசியா, புதிய எண்ணம், எல்லாரும் ஒரு புத்தம் புதிய எண்ணத்தில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் இந்த நாளை எப்படி பார்த்தீங்க? 9ஆம் தேதி ஒரு 6:30 நான் வந்து என்னோட சென்டரில் பந்திங்கில் இருக்கும் போத ஒரு 7 மணிக்கு சில தேர்தல்கள் வந்தது. நான் முதலாக ஸ்லாங்கோல ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்ததில் வந்து கோலலங்கா தான் கடிலான் ஜெயிச்சு வந்துருச்சு. டாக்டர் ஜேவி ஜெயக்குமார் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கோலலங்காட்டு வந்துச்சு முத முதல்ல. அப்போ கூட நான் வந்து கொஞ்சம் சந்தேகங்களாக தான் இருந்தேன், எனக்கே இன்னும் ஆஃபீஷியலாக வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்காமல் இருந்த சூழ்நிலையில் வந்து எல்லாத்தையும் சொன்னேன், சரி காமாருங்க பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ கடைசியில் ஒரு 7:30 அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு ஜெயிச்சுட்டு வந்து தோண்டு. ஸோ அப்போ வந்து என்னோட டீம்லாம் கூப்பிட்டு பேசும்போது நான் சொன்னேன், சரி
நம்ம இப்போ வந்து உட்காந்து முடிவு பண்ணோம் ஆப்போசிஷன்ல எப்படி வேலை செய்யறதுன்ட்டு. ஓகே, அப்போ கூட இன்னும் நம்பிக்கை வரல. இல்லையே, நம்பிக்கை வரல. அப்போ கூட வந்து பேசும்போது என்னோட மனைவி கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், ஐ திங்க் வி ஹவ் டு ப்ரிப்பேர் ஹவ் யூ வில் ஒர்க் இந்த ஆப்போசிஷன் சொல்லிட்டு இன்னும் பேசிட்டு இருந்து சிரிச்சுக்கிட்டு எல்லாமே ஒன்றா இருந்தோம். அப்புறம் போக போக ஒரு 9:30 மணிக்கு அவர் ஒரு ஒரு 10 மணிலேருந்து சடன்லி ஹே நியூஸ்லாம் வர தொங்கிருச்சு, எங்கே பார்த்தாலும் நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டீங்க, நம்ம ஜெயிச்சிட்டோன்னு எனக்கும் இப்போ சந்திக்கணும், ஜெயிச்சோம் ஜெயிச்சோம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாக வந்து டிவியில் வந்து ரிசல்ட்ஸ்லாம் வெளியே வராமல் இருந்த சூழ்நிலையில் நம்மளோட ஹேண்ட்ஃபோனில் தான் எல்லாமே எத்தனை ஜெயிச்சு வந்தோம் அது இதுன்னு வந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் தே நாட் ஆஃபிஷியல், அது ஸோ ஆஃபிஷியல் இல்லாத இருக்கும்போது நம்மளால் நம்ப முடியாது. அப்புறம் கடைசியில் ஒரு 9:30 மணிக்கு 10 மணிக்கு ஒரு கால் வந்துச்சு எங்களோட பாட்டி வீப் கிட்ட இருந்து கால் பண்ணி, நீங்கள் எல்லோரும் வந்து ஹோட்டல் ஷெரட்டனுக்கு வரணும் இப்போன்ட்டு. நான் சொன்னேன் என்னத்துக்கு வரணும், அங்கே வந்து என்ன செய்ய போகிறீங்க, எல்லாரும் வரணும் அங்கேன்னு சொல்லி ஒரு இது வந்துச்சு. தென் ஒரு அப்போ கூட நான் போகல, ஏன்னா என்னோடய ஆஃபிஷியல் ரிசல்ட்னும் வரல போகலாங்க. ஸோ ஆஃபிஷியல் ரிசல்ட் ஷெரட்டனுக்கு போகலான்னு நினச்சேன். ஆனால் ஆஃபிஷியல் ரிசல்ட் வந்து 1 மணி, 1:30, 2 மணி, 3 மணி கூட ஆஃபிஷியல் ரிசல்ட் வரல, கொடுக்கல நம்மளுக்கு. ஜெயிச்சு வந்தோம்னு நல்லா தெரிஞ்சிச்சு, ஆனால் இன்னும் கொடுக்காம இருந்தாங்க. ஸோ சரி போதும்னு சொல்லிட்டு நான் வந்து ஷெரட்டனுக்கு போயிட்டேன். ஆஃபிஷியல் ரிசல்ட் நான் எடுக்கலை, கேவலம் நாங்கள் அது வந்து என்னோடய ஆளுங்கிட்ட விட்டேன். ஸோ ஷெரட்டனுக்கு போகும்போது அப்போ தான் புரிஞ்சு என்ன நடந்துச்சு. ஷெரட்டன் போனாக்கா ஒரே கூட்டம் ஷெரட்டனில். ஸோ உள்ளுக்கு போகும்போது அப்போ தான் மகாத்தீர் அவங்க எல்லாமே இருந்தாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த நேரத்தில் தான் தெரிஞ்சு நம்ம ஜெயிச்சிட்டோன்ட்டு. ஆனால் எத்தனை சீட்டுன்னு இன்னும் தெரியாமல் இருந்துச்சு. ஜெயிச்சிட்டோன்னு சொன்னாங்க, ஆனால் எத்தனை சீட்டுன்னு தெரியாமல் இருந்துச்சு. அப்போ அன்னைக்கு காலையில் 4 மணிக்கு தான் அபவுட் 4:00 நாங்கள் ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதில் வி ஹவ் டேக்கன் த கவர்மெண்ட் சொல்லி. அப்போ வந்து அப்போ கூட புரியல, என்னடா இது கவர்மெண்ட் எடுத்துட்டோமா, இது உண்மையா, ஒரு ஒரு கேள்வியில் வர்றதுல வந்து அங்கேயும் தோங்கின விஷயங்கள் தான் எப்படி மாற்றங்கள் வரணும் என்ன செய்யணும் என்று தோங்கி. நீங்க சொல்ற விஷயம் பார்க்கும் பொழுது நீங்க எந்த விஷயம் சொன்னாலும் அந்த இடத்துக்கே நம்ம போயிட்டு ஒரு ஃபீல் நீங்க கொடுக்குறீங்க. ஆமா, என்ன ஒரு ஒரு விஷயம் நீங்க சொல்றப்ப வைபி பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியல் சார்ந்து ஒருத்தர் வந்து பேசுறப்ப அது ஒரு கதையா கேட்போம். ஆனா நீங்க சொல்றப்ப வந்துட்டு இந்த தருணத்தை எல்லாருமே அனுபவிச்சோம். அந்த நாள் பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து விடிய விடிய தூங்கல, நடந்துகிட்டே இருந்தாங்க, என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது அந்த சிந்தனை. அங்கே உட்காந்து பார்க்குற எங்களுக்கே அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே தெரியுது. இந்த மாறுதல், இந்த இனம் மொழி மதம் தாண்டிய ஒரு தேசிய சிந்தனை எல்லாருக்குமே இப்போ வந்திருக்கு. இந்த தேசிய சிந்தனை வந்துட்டு உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு புது மாற்றம். மலையகாரம் சொல்கிறாங்க, மலேசியா பாருன்றாங்க, இட்ஸ் எ நியூ மலேசியான்றாங்க. உண்மைதான், ஒரு வழியில் வந்து நிச்சயமாக நியூ மலேசியா தான். ஏன்னாக்க 61 வருஷமாக நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு கட்சி தான். அந்த கட்சியை வந்து ஒரு ஒரு நல்ல வழியில் வந்து ஸ்மூத் ட்ரான்சிஷன்றாங்கள, அது வந்து நம்மளே வந்து சந்தேகமாக இருந்தோம், நடக்குமா நடக்காதான்ட்டு. முந்தி நடந்தாக்க எப்படி நடக்கும் என்னாச்சும் நானும் சொல்ல சிலவங்கிட்ட சொன்னேன், பிரச்சனை வந்தாலும் வரும், கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு நானும் சொல்லியிருக்கேன். இது உண்மை. ஆனால் அந்த இது வந்து ஒரு ஒரு நல்ல வழியில் ஸ்மூத் ட்ரான்சிஷன் எடுத்ததே வந்து மலேசியாவுக்கு வந்து ஒரு பெருமை தான். இப்போ வந்து மலேசியாவோட பேர் வந்து உலக பூராமே இருக்குது, ஆசியாலேயும் ஆசியான்லேயும் ஒரு பெரிய பேர். எனக்கு இந்த மாதிரி நிலையில் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு அரசாங்கத்தை வந்து நாங்கள் மாற்றி அதுவும் வந்து ட்ரான்சிஷன் வந்து ஒரு ஒரு நல்ல வழியில் வந்து நாங்கள் இப்போ வந்து எடுத்து அதை வந்து திரும்பியும் நடத்துகிறோம்னாக்க அது வந்து ஒரு பெருமை தான். இட்ஸ் அ கிரேட் ஷோ. அது அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். பாலிட்டிக்ஸ் இஸ் மெச்சுவர்ட் இன் மலேசியாலே, மெச்சுவர்ட் பாலிட்டிக்ஸ்னாக்க இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு மாத்திரை தான். நம்ம பர்மாவில் இது பார்க்க முடியாது, மியான்மாரில் பார்க்க முடியாது, தாய்லாண்டில் பார்க்க முடியாது, வியட்நாம் முச்சாம முடியாது, கம்போடியாவில் கூட இல்லை. ஆனால் மலேசியா காட்டிடுச்சு முடியும்ன்ட்டு. சிங்கப்பூருக்கு இப்போ நம்ம சொல்லிட்டோம், ஏய் சிங்கப்பூரும் நாங்கள் செஞ்சுருக்கோம், நீங்களும் செய்யலான்ட்டு. சிங்கப்பூர் மக்கள்லாம் இப்போ பார்க்குறாங்களே, அவங்களுக்கும் ஒரு ஒரு நிலையில் வந்து மாத்திரை வரணும்னு தெரில சிந்தனைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மாறலாம். மலேசியா வந்து 61 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் மாற்றணும்னாக்க ஏன் இந்த நாடும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வைபி, நீங்கள் சொல்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். நம்முடைய நாட்டில் நடந்த இந்த மிகப்பெரிய மாறுதல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மற்ற நாடுகளில் இருக்கிறவங்க, மற்ற நாட்டின் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நம்முடைய நாட்டிலையும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முகநூல்களில் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 30 நாட்கள் வந்துட்டு ஆயிடுச்சு நம்முடைய நம்பிக்கை
கூட்டணி வந்துட்டு ஆட்சியில் இறங்கி நிறைய மாற்றங்கள் நிறைய மாறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு இப்போ நடந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் வந்து இந்தியர்களின் வார்த்தை இந்தியர்களின் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு களையப்பட்டிருக்கு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அடையாள அட்டை பிறப்பு பத்திர பிரச்சனைகள்? முத முதல்ல நான் வந்து இந்த புக்கு கொண்டாந்தேன் ஏன்னாக்க எல்லாத்துக்கும் காமிக்கிறதுக்கு. நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்கன்னு. சரி, இந்த இந்த புக்கு வந்து எங் நம்மளோட இந்தியர் சமுதாயத்தோட சிறப்பு திட்டங்கள் இந்த புக்கில் இருக்கு. சிறப்பு திட்டங்கள் இது வந்து 149 பேஜஸ் இருக்கு இந்த புக்கில். இதெல்லாம் வந்து எங்களோட மேனிஃபெஸ்டோ. ஓகே, அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் செக்ஷன் வந்து இந்தியர்களுக்கு தனியாக இருக்கு. அந்த செக்ஷனில் வந்து 25 அம்சங்கள் இருக்குது நாங்கள் கொண்டாந்தது. அது எழுதினதே வந்து நானும் வைபி சார்ல்ஸ் சந்தியாகோ அவர்கள் தான் இதை முக்கியமாக எழுதணும். இது அந்த 25 அம்சங்களில் வந்து ஒரு முக்கியமான அம்சங்கள் வந்து 100 நாளில் அது ஒரே ஒன்று தான். 100 நாளில் நாங்கள் என்ன செய்வோம்னாக்க இந்த சிவப்பு ஐசியெல்லாம் நீல ஐசியாக மாற்றுறதுக்காக ஒரு முடிவு கொண்டாடுவோம் என்று சொல்லி நாங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் இந்த இது இந்த மேனிஃபெஸ்டோ பற்றி பேசி பேசிட்டு வாக்குகளுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ கேட்குற கேள்வி வந்து நடக்குமா நடக்காதா, அது பெரிய கேள்வி. இந்த இந்த விஷயத்தில் வந்து நம்ம பாதுபட்டவங்க வந்து முக்கால்வாசி இந்தியர்கள் தான். 30,000 பேர் இருக்காங்களா இல்லை 300,000 பேர் இருக்காங்களா இல்லை அதுக்கு மேலே இருக்காங்களான்ட்டு வந்து அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்குன்றக்கு. ஸோ அந்த வழியில் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னாக்க இதில் வந்து ரெண்டு வித்தியாசமான டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஒன்று வந்து டாக்குமெண்ட் இருக்கிறவங்க அந்த வந்து அது அது வந்து ஒரு ஒரு பங்கு டாக்குமெண்ட் இருக்கவங்க டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணுவாங்க. ஆனால் டாக்குமெண்ட் பண்ணாதவங்களும் இருக்காங்க, ஸ்டேட்லெஸ் பீப்புள் வித்தவுட் டாக்குமெண்ட்வாங்க, அதுவும் இருக்குது, அவங்க இருக்காங்க. நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனைனாக்க இந்த டாக்குமெண்ட் இல்லாதவங்களுக்கு தான் நம்ம பிரச்சனை. இவங்களை போய் எப்படி நம்ம எடுத்துகிட்டு வர்றது, எங்கே போய் சந்திக்கிறது, அவங்க வந்து அவங்களோட விஷயத்தை வந்து எங்கே யார்கிட்ட கொண்டாடுவாங்க, எந்த இடத்துக்கு கொண்டாடுவாங்க? மலேசியா பூராக ஒரு பெரிய நாடு, இவங்க வந்து தோட்டத்தில் இருப்பாங்க இல்லாட்டியும் கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கிற இடத்துல இருப்பாங்க, அவங்க வந்து எப்படி நம்மளுக்கு கொடுப்பாங்க? ஸோ இந்த முடிவெலாம் எடுக்கும் போது நாங்கள் வந்து பேசும்போது அப்போ பிரதமர் துன் மாத்திர் முகமது என்ன சொன்னார்னாக்க, பரவாயில்ல இந்த இந்தியர்களோட பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது நாட்டில் இன்றைக்கி, அதை நிச்சயமாக மாற்றி கொண்டாடணும், இந்தியர்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். நானே வந்து தலைப்பு எடுத்துக்கிறேன், நான் வந்து இந்த இந்தியன் ஓட டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு வந்து நானே சேர்மேனாக இருக்க போகிறேன்னு அவர் சொல்லிட்டார். அவர் அந்த மாதிரி சொல்லும் போது எஸ் 100% 100% எடுத்துக்கோங்க ஐயா, நம்ம வந்து நிறைய மாற்றங்கள் வேண்டியது, நம்ம செய்ய வேண்டியதுன்னு சொல்லி நம்ம வந்து அவர்கிட்ட அதை அமைச்சிட்டோம். இப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க நம்ம வந்து ஒரு கேபினட் கமிட்டி அமைக்க போகிறோம் ஜஸ்ட் ஃபார் த இந்தியனோட இஷ்யூவுக்கு, இந்தியனோட இஷ்யூவுக்கு, இந்தியர்களோட இஷ்யூவுக்கு. அது வந்து ஒரு கேபினட் கமிட்டியாக வரும். அந்த கேபினட் கமிட்டியில் வந்து நிறையா மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கேபினெட்டை வந்து அடுத்த வாரக்குள்ளார வந்து ஃபுல் கேபினெட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த அந்த கமிட்டியில் இருந்து அதுக்கப்புறம் அந்த கேபினெட் கமிட்டி டிசிஷன் பண்ணி அதை வந்து கேபினெட் மீட்டிங் கொண்டு போய் பாஸ் பண்ணி உறுதியாயிடுச்சுனாக்க தென் எல்லா மினிஸ்ட்ரிலையும் நம்ம வந்து அதை பாவித்து மாற்றங்களை கொண்டாடலாம். அந்த 25 அம்சங்கள் வந்துங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கல்வியோட ஒன்றின் அந்த 25 அமைச்சங்களில் 4 பங்கு வந்து கல்வி கொண்டி இருக்குது, எஜுகேஷன் ஒண்டி. நாங்கள் வந்து என்னோடய இது வந்து அந்த காலத்தில் 2008 இந்தியர்கள் மாறி வரணும் இந்த நாட்டில்னாக்க, இந்தியர்களோட எதிர்காலம் இந்த நாட்டில் வந்து ஒரு நல்ல வழியில் வரணும் என்னாக்க நம்ம வந்து இந்தியர்களை வந்து கல்வி மூலியமாக தான் செய்ய முடியும். நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அந்த அந்த வாய்ப்பு கொடுத்து தான் ஆகணும் எல்லா லெவல்லையும், ப்ரைமரி எஜுகேஷன், டெர்ஷரி எஜுகேஷன், யூனிவர்சிட்டிக்கு போகிறவங்க, அப்புறம் சிலவங்க வந்து எல்லாத்துக்கும் 7A, 5A, 4A கிடைக்காதுங்க. சிலவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், சிலவங்க வந்து பாஸ் பண்ணி தான் வருவாங்க ஜஸ்ட் பேசிக் இல்லை, அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஸோ இந்த டிவெட்டு டெக்னிக்கல் வொக்கேஷ்னல் ட்ரைனிங் கொடுத்து, ஆனால் இப்போ வந்து இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இந்தியர்கள் வந்து இந்த B40 இருக்காங்களே, B40 சொன்னாக்க அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி உதவி செய்வோம், அவங்க பிள்ளைங்களை வந்து எப்படி இப்போ இருக்கிற சூழ்நிலையிலேருந்து வெளியே கொண்டாந்து அவங்களுக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம்
ஸோ அந்த அந்த அதெல்லாம் வந்து நம்ம சிந்தனைகள் இருக்கிறோம். ஆனால் இது வந்து நான் வந்து 2008 தோங்கிவிட்டேன் சிலங்கோ மாநிலத்தில். ஏன்னா நான் வந்து 2008 13 மட்டும் நான் வந்து சிலங்கோவில் வந்து எக்ஸ்கோவாக இருந்தேன். அதுக்கப்புறம் 10 டூனில் இருந்ததுனால நாங்கள் வந்து இதை தோங்கிவிட்டோம். இப்போ வந்து நம்ம இப்போ சிலங்கோவில் இப்போ என்ன செய்ய போகிறோம்னாக்க, இந்த மிட்லண்ட்ஸ் தமிழ் பள்ளின்னு உங்களுக்கு நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மிட்லண்ட்ஸ் தமிழ் பள்ளியில் நாங்கள் வந்து ஒரு ஆசிரமம் கட்ட போகிறோம் பிள்ளைங்களுக்காக. யாருக்காக? இந்த 10 வயசு 11 வயசு 12 வயசு பிள்ளைங்களுக்காக ஒரு ஆசிரமம் கட்ட போகிறோம். 200 பிள்ளைங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுக்க போகிறோம். முக்காவாசி இந்த பிள்ளைங்க இங்கே எந்த குடும்பத்துலன்னு வராங்கனாக்க, வருமானம் குறைவாக இருக்கிற குடும்பத்திலேருந்து அவங்கள எடுத்து இந்த இந்த ஆசிரமமில் போட்டு அவங்களுக்கு வந்து படிப்பும் எல்லாமே கற்றுக் கொடுக்கறதுக்காக டிசிப்ளின், அந்த வார்த்தை டிசிப்ளின் இருக்குல்ல, அந்த டிசிப்ளினை கற்றுக் கொடுத்துக்கிறதுக்காக இவங்களை வந்து இங்கே 10, 11, 12 வயசு மட்டும் நாங்கள் வந்து போட்டோம்னாக்க, அதுக்கப்புறம் அவங்கள வந்து நிச்சயமாக ஒரு நல்ல வழிக்கு வருவாங்கன்னு தான் எங்களோட சிந்தனைகள், எங்களோட நோக்கங்கள். அது செய்கிறதுக்காக நாங்கள் முத முதல்ல ஸ்லாங்கோவில் வந்து இந்த வருஷம் பட்ஜெட்டில் வந்து நாங்கள் 40 லட்சம் வழி ஒதுக்கி அதை அந்த ஆசிரமம் கட்டணும் என்று சொல்லி நான் வந்து மந்திரி பிசார் பேசி அதெல்லாம் பேசி இது உறுதியாச்சு. அடுத்த வருஷம் அந்த ஆசிரமம் தோங்கிவிடும் நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து இதை இப்போ வந்து என்னோட ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு எனக்கு. இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கிறதுனால இதை வந்து கொண்டு போய் மினிஸ்டர் ஆஃப் எடுக்கேஷன் கொடுத்து எல்லா மாநிலங்களும் இதே மாதிரி ஒரு ஆசிரமம் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடங்கிறதுக்காக நான் சில முடிவுகள் எடுத்திருக்கிறேன். கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு வைபி. நாளை உலகம் நல்லோர்கள் கையில், நாமும் உயர்வோம் உண்மையில் அப்படின்ற மாதிரி நாளை இல்லாம இன்றே எல்லாரும் உயர்றோம் அப்படின்னு நினைக்கிறப்பே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அரசியல் வாழ்க்கையில உங்க பயணத்துல வந்து டாக்டர் ஜேவியர் அப்படின்னு சொன்னாலே ஒரு நல்லவர் அப்படிங்கிற பெயர் நீங்க இன்னைக்கு வரைக்கும் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற ஒருவரை தான் வந்து தலைவரா எடுத்திருக்கோம் அப்படின்னு தான் நாங்க நம்புறோம். அது மட்டும் இல்லாம வாக்குறுதி கொடுத்தது மட்டுமல்லாம ஒவ்வொரு வாக்குறுதி இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கோம். கண்டிப்பா அது வந்துட்டு நாங்க அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்றதே வந்துட்டு கண்டிப்பா ஒரு நல்ல தலைவரை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு கொடுக்குது. தொடர்ந்து மக்களுக்கு உங்க சேவை நிறைய வழங்குவீங்க, இன்னும் நிறைய விஷயங்க செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி.